அன்னகாடமி லேர்னிங் அப்போ ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது கோட் கேட்டதுன்னா டி தமிழ் டன் எம்ஐ இசட் இசட்ஹெச் ஒன் ஜீரோ தமிழ் டன் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு மிக இன்னும் கம்மியாக நாட்கள் தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பேச்சஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா விதை குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வுக்கான ப்ரிமினரி கம் மெயின்ஸ் பேட்ச் கோர்ஸஸ் வந்து போய்ட்டு இருக்குது மார்ச் டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ட் ஆகுது அதேபோல் கம்ப்ளீட் கோர்ஸ் ஆன் ஃபாரஸ்டர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது வந்து டுவெண்டி சிக்ஸ்த் மார்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குறிக்கோள் குரூப் ஃபோர் அன் வீஓ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்வுக்கான முழு தொகுதி பாடம் இரண்டு ஆரம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அதே போல் குறிக்கோள் கம்ப்ளீட் கோர்ஸ் பார் குரூப் ஃபோர் அன் வீ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பேட்ச் ஒன்று வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் டெஸ்ட் சீரஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இலக்கு ஃப்ரீ சாம்பியன்ஷிப் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு அதே போல் கு குறிக்கோள் ஃப்ரீ டெய்லி டி டுவெண்ட்டி டெஸ்ட் சீரீஸ் வந்து போய்ட்டு இருக்கு எயிட் பிஎம் இலக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு சீரீஸ் ஃபார் குரூப் டூ ப்ரிலியம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்வுகாங்க அது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நடைபெற்று போயிட்டுருக்கு இப்போ எல்லாமே இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஃபீச்சர்ஸில் மட்டும் தான் கிடைக்க முடிஞ்சு ஃப்ரீ கிளாஸஸில் வந்து கிடைக்காது ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு எல்லாமே மினிமமாக தான் இருக்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் உண்டு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயம் இதை வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிங்க இது வந்து உங்களுக்கு நல்லா பலனுள்ளதாக இருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரு ஃபோர் அண்ட் வீஓ ரெண்டாயிரத்தி தேர்வுக்கு தேர்விற்கு எல்லோருமே இருப்பீங்க நம்மளுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறத விட நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம் இன்னும் எவ்வளவு படிக்கணும் நம்மளுடைய எய்ம் என்ன நம்மளுடைய இலக்கு இவ்வளோ இருக்குது நம்ம எப்படிலாம் படிக்கலாம் அதை இலக்கு அடையிறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சி செய்யணும் இதை மாதிரி விஷயத்தில் நீங்கள் தான் நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அலட்சியப்படுத்த அலட்சியப்படுத்துகிறதீங்க நிச்சயம் அதை வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வெற்றியை வந்து கொடுக்காது அலட்சியம் வேண்டாம் லட்சியத்தோடு பயணியங்கள் அலட்சியத்தை வந்து லட்சியம் மா லட்சியமாக மாற்றி காட்டுங்கள் அந்த திறமை வந்து ஒவ்வொரு நபரிடமுமே நிச்சயம் இருக்குது அதை பயன்படுத்துகிற விதத்தில் தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் மாறுபடுகிறோம் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஜிவி போப்பை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் வந்து பார்த்தோம் இப்போ வந்து வீரமாமுனிவர் முனிவர் இந்த ஜிவி போப்பு வீரமா முனிவர் டிஎன்பிசி சிலபஸில் உள்ளது தான் இது நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிசி மட்டுமே யூஸ் ஆக போகிறதில்லை போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு இன்னும் பிற போட்டித் தேர்வுகள் அனைத்திலுமே நம்மளுக்கு வந்து இதை சார்ந்து வினாக்கள் வந்து அதிகமாக இடம்பெறுது அதனால் நம்ம படிக்கும்பொழுது ஆழ்ந்து புரிந்து கொண்டு படிங்க நம்ம சொன்ன மாதிரி எந்த மெட்டீரியலோ எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு பள்ளி பாடப்புத்தகம் சமச்சீர் பள்ளி பாடப்புத்தகம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ளதை நல்ல தொகுத்து படித்தாலே நிச்சயமாக வந்து நம்ம வேலைக்கு போயிடலாம் ஆனால் அப்படி யாரும் படிக்கிறது கிடையாது ஏதாவது சென்ட்ரு மெட்டீரியலோ இல்லை ஏதாவது கைடு கிடைக்குதா இல்லை யாராவது மெட்டீரியல் போடுறாங்களா அப்படிங்கிறதே பார்த்துட்ருக்க மொழியை நம்ம சமச்சீர் கல்வி பாட புத்தகத்தை முழுமையாக படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து யாருக்கும் வர மாட்டேங்குது என்ன கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க கதை கதையாக படிக்கிறத விட ஒன் வே டான்ஸராக இருந்தால் நாங்கள் ஒரு பாடத்துக்கு வந்து நூறு கொஷன் நடந்தாலும் மனப்பாடம் பண்ணிப்போம் ஆனால் எங்களுக்கு அந்த பாடமாக படிக்கும்போது ஆர்வம் இல்லை இதே மாதிரி தான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் நிச்சயம் அது வந்து முற்றிலும் தவறான விஷயம் எப்பயுமே நம்ம வந்து ஒன் வே படிக்கிறது என்றைக்குமே கை கொடுக்காது உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்பயுமே கை கொடுக்காது நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஒரு முறை நீங்கள் வந்து கதையாக படிச்சிட்டிங்கன்னா அந்த கதை வந்து உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் மறக்காது இப்போ நம்ம வீரமாமுனிவர் பற்றி முதல்ல ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி பாதிரியார் எனும் முனிவர் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருடைய இயற்பேர் பார்த்துங்க கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி பாதிரியார் எனும் வீரமாமுனிவர் இத்தாலியில் உள்ள கேஸ்லியோனில் எட்டு பதினொன்று ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் பிறந்தார் இவரது பெற்றோர் கொண்டல் போபெஸ்கி மற்றும் எலிசபெத் கிறிஸ் எலிசபெத் இதுதான் இதுவனுடைய தாய் தந்தை பெயர் வந்து கிறிஸ்துவ மதத்திற்கு ஊதியம் செய்ய ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் தமிழகம் வந்தார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் வந்து தமிழகம் வந்திருக்கார் ஆங்கிலேயம் எபிரே எபிரேயம் கிரேக்கம் ஆகிய மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழ்மொழியின்பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் தமிழ்மொழி பற்றினால் தைரியநாதன் என்னும் தம் பெயரை தனித்தமிழாக்கி கொண்டார் ஓகே தைரியநாதன் தமிழ்மொழி பயின்றதோடு தெலுங்கு வடமொழி முதலிய மொழிகளையும் கற்றுத் தேர்ந்துள்ளார் மதுரையில் தங்கி சுப்ரதீபக் கவித்ராயரிடம் தமிழ் பயின்றார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொருத்தவங்களையும் படிக்கும்போது அவங்க யார்கிட்ட வந்து தமிழ் பயின்றாங்க யார் கற்பித்த ஆசிரியர் யார் எல்லாருமே தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க தொன்னூல் விளக்கம் என்னும் நூல் மூலம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என தமிழுக்கு இலக்கண மகத்தார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழுக்கு இலக்கண மகத்தவர் இது இந்த லைன் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என தமிழுக்கு இலக்கண மகத்தவர் யாருன்னு கேட்டோம் நம்ம வந்து விரம முனிவர் எந்த நூல்னால் தொன்னூல் விளக்கம் மூலம் தமிழின் முதல் அகரம் அகரமுதலி எனப்படும் சதுரகராதியை முதலில் வெளியிட்டவர் வீரமாமுனிவர் தேம்பாவணி எனும் கிறித்தவர் காப்பியத்தை ஏற்றியவர் வந்து நம்ம வீரமாமுனிவர் தான் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான் எல்லாமே நம்ம இது இந்த இது போடணும் இது மட்டுமே போதுமானதுன்னு நம்ம சொல்ல முடியாது நீங்கள் பள்ளி பாட புத்தகத்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் தான் பள்ளி பாட புத்தகத்தை நம்ம முழுமையாக படித்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்து வரிவடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் செய்துள்ளார் இது ரொம்ப 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 முக்கியமான கொஷின் தமிழில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார் எழுத்து வரிவடிவத்தை நீ திருத்தி எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் வந்து விரம திருக்குறளில் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தார் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் திருக்குறளில் அறத்துப்பாலையும் பொருட்பாளையும் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமணி ஜென்ரலாக நம்ம லத்தின் மொழியில் அப்படின்னு வந்தால் வீரமாமுணி நான் வச்சுப்போம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா அறத்தப்பாளையும் பொருட்பாளையும் அவர் வந்து லத்தின் மொழியில் மொழிபெயர்த்திருக்கார் பரமார்த்த குருகதை வேத விளக்கம் வேதியர் ஒழுக்கம் ஞான கண்ணாடி செந்தமிழ் இலக்கணம் போன்ற நூல்களை இயற்றினார் இது வந்து நீங்கள் ஒவ்வொரு பாடமும் நம்ம ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கும்போது இன்னும் கூடுதலாக நூல்கள் வந்து இடம்பெற்றிருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு குழுக்காக தான் கொடுக்குறோம் திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மன் கித்தேரி அம்மன் அம்மனை போன்ற காப்பியங்களையும் எழுதியுள்ளார் வீரம்ம முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை கூறியுள்ளார் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை திராவிட மொழியியல் அறிஞர்களுள் முதன்மையானவராக விளங்கியுள்ளார் ஓகேங்களா வீரமா முனிவர் இறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நாலு இரண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மறைந்தார் இந்த மண்ணுலகை விட்டு நம்மளுக்கு மறைந்து வந்து நாலு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு தான் அவர் வந்து மறைந்த ஆண்டு இது வந்து ஒரு முறை கேட்டிருக்காங்க வீரமாமுனிவர் இறந்த வருடம் மட்டும் கேட்காது முழுமையாக கேட்டிருக்காங்க நாலு இரண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு இந்த மொழியியல் அறிஞர்களுள் முதன்மையானவர் சொல்லின் செல்வர் யாருன்னு கேட்டிருக்காங்க இந்த வேதியர் ஒழுக்கம்னு கொடுத்துட்டு இது யாருடைய நூல்னு கேட்டிருக்காங்க அந்த தமிழ் எழுத்து வரிவெடுத்து திருத்தி எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அப்போ இது எல்லாமே நம்ம வந்து புக்கில் இருந்து தான் வந்திருக்கு அப்போ வந்து யாருமே புக்கில் பார்த்தாங்க பட் ஆனால் அப்போல்லாம் வந்து எப்படின்னா முன்புலாம் வந்து எல்லாருமே இந்த கடையில் கிடைக்கிற புக்கையோ இல்லை மெட்டீரியல் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா அதை தான் படித்தாங்களோட யாருமே ஸ்கூல் புக்கை படிக்கல இப்போவுமே இன்னுமே ஸ்கூல் புக்குலேருந்து தான் கொஷின் வருதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட நிறைய பேர் அந்த அதை படிக்கிறதுக்கு வந்து ஒரு மலைப்பாக ஒரு மலைக்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறதில்ல என்ன இதெல்லாம் படிக்கிறோம் இவ்வளோக்கே எப்படி படிக்கிறது நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக படிச்சுக்கிட்டால் என்ன ப ஷார்ட்டாக படிச்சிக்கலாம் ஷார்ட்டாக படிச்சிக்கலான்னே கடைசி வரைக்குமே ஒரு தவறாக எண்ணிக்கிட்டு மார்க்கு ஷார்ட்டாக தான் கிடைக்கிது ஷார்ட்டாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக படித்து முடிக்கணும்னு நினச்சிக்கனா மதிப்பெண் க கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி குறைந்து தான் கிடைக்கும் அதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம போடுறதோட வீடியோவோட ஒவ்வொரு நோக்கமே இதை சார்ந்தா இருந்துருக்கு நான் பலமுறை சொல்கிறேன் நான் வந்து நடத்துறதுக்கோ எவ்வளோ பேர் இருக்காங்க நடத்தி தான் நம்ம படிக்கணும் ஒரு அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே வேலைக்கு போகணுன்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே நிச்சயம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் நீங்களே படிச்சிருவீங்க என்ன அடுத்தவங்க கெய்ட் பண்ணுங்கிறதெல்லாம் ஒரு வழியே இது கிடையவே கிடையாது நிச்சயம் இருந்தாலும் ஐடியா தெரியாது எப்படி படிக்கலாம் தமிழ் வந்து எப்படி படிக்கிறது இப்போ நம்ம இந்த சொன்ன ஒவ்வொரு டாபிக் வந்து உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ இப்படி தானா அப்போ நம்ம படிக்கும்போது இதை மாதிரி எல்லாத்தையுமே லைன் பை லைன் படித்து நம்ம குறித்து வச்சுக்கணும் இப்படிலாம் வரும் அதில் குறித்து வச்சதில் ஏதாவது நம்மளுக்கு மறந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியுமே அது ஒரு ஹின்ஸ் மோட்டோன்னு தனியாக போட்டுக்கிட்டு நம்மளுக்கு மறக்கக்கூடிய பகுதியில் மட்டும் அதை எழுதி வச்சுக்கணும் மாதிரி படித்தாலே நம்ம ஈஸியாக வந்து வேலைக்கு போயிடலாம் இது தெரியாத நம்ம இவ்வளோ நாளும் வந்து படிச்சிருந்துருக்கோம் அப்போ வந்து நம்ம படிக்கக்கூடிய மெத்தடை மாற்றிக்கணும் எது இதெல்லாம் நம்மளுக்கு மனதில் பதியாத கொஞ்சம் மறந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம எழுதி வச்சுக்கிட்டு படித்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு நாமளே வகுத்துக்கிறது தான் சரிங்களா அடுத்தவங்க சொல்லி தரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை நிச்சயம் என்னுடைய நோக்கம் அதுதான் அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாவது நம்ம வீடியோ பார்த்து அவங்களுடைய லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தாலும் அதை தான் வந்து நான் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயம் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி